மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்ரி அவங்க வாழ்ந்த வீடு இருந்த இடத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை டி நகரில் தான் இந்த வீடு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் அவர்கள் வாழ்ந்த வீடு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்களான சிவாஜி, எம்ஜிஆர் இவங்களை விட ஒரு படி அதிகமாகவே சம்பளம் வாங்கினவங்க சாவித்ரி. ஒரு காலத்தில் இவங்க 500,000+ அதிகமான சம்பளம் வாங்கினதாக சொல்கிறாங்க. 5 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையாக கட்டப்பட்ட சாவித்ரி அவர்களின் வீடு அவங்க கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு பகுதிகளை வித்துட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற எஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் சென்டரும் கூட பார்த்திங்கன்னா சாவித்ரி அவர்கள் இருந்த இடமாகவும் அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் வித்துட்டதாகவும் சொல்கிறாங்க. 1960 முன்னணி கதாநாயகனாக இருந்த ஜெமினி கணேசன் அவர்களை சாவித்ரி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, 1960 அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சாவித்ரி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல்வேறு துறைகளில் 300+ அதிகமான திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்தது. அந்த போரில் போருக்கான நிதி உதவியாக சாவித்ரி அவர்களும் திரைத்துறையை சேர்ந்த பல பிரபலங்களும் சேர்ந்து 1,200,000 ரூபாயை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு கொடுத்ததாகவும் அந்த விழா மேடையிலேயே சாவித்ரி அவர்கள் அணிந்திருந்த நகைகளையும் நாட்டுக்காக கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. இந்தியா சைனா வாரால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களை சாவித்ரி அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்ததாகவும் அவங்களுக்கு பல்வேறு உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் அந்த நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. திரைப்படத்துறையில் கொடி கட்டி பறந்த சாவித்ரி அவர்கள் 1981 அண்ணாநகர் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய குடிசையில் குடும்ப பிரச்சனை உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.